ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. பப்ளிக் பிளேஸில் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பிட் பண்ணிங்கன்னா, அதாவது எச்சில் துப்புனீங்கன்னா, அபராதம் ப்ளஸ் தண்டனை ரெண்டும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. கொரோனா வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால சுகாதார நடவடிக்கையை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. இதற்காக வெளியிடப்பட்டுள்ள அரசாணை என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பப்ளிக் பிளேஸில் வந்து எச்சில் துப்புவது, மது அருந்துவது, அப்புறம் பான் குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட புகையிலை போடுவது, அப்புறம் சிகரெட் பிடிப்பது, இது போன்ற விஷயம்லாம் பண்ணுறதுக்கு தடை விதித்திருக்காங்க. அப்படி மீறி பண்ணீங்கன்னா தண்டனை பிளஸ் அபராதம் ரெண்டும் கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, கவர்மெண்ட் பஸ்லாம் பேடிஎம் மூலமா சார்ஜஸ் கலெக்ட் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக அனைத்து அரசு பேருந்துகள்லையும் பேடிஎம் உள்ளிட்ட பரிவர்த்தனை முறையை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. சோதனை முறையில ரெண்டு அரசு பேருந்துகளை வந்து பேடிஎம் வசதி மூலமா டிக்கெட் கட்டணம் செலுத்த முறையை வந்து அறிமுகம் செய்திருக்காங்க. அடுத்த தகவல் வந்து, சாலையோர வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் கடனுதவி வழங்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் உதவியில 7% வரை வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. இந்த கடனுதவி வழங்குவதன் மூலமா 50 லட்சம் சாலையோர வியாபாரிகள் பயனடைவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 லட்சம் வரையிலான விவசாய கடனுக்கு 4% வட்டி அடிப்படையில் கடன் வழங்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்தில் வந்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் திறப்பது, அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் நடத்துவது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் வந்து இன்று ஆலோசனை நடத்தியிருக்காரு. ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்கன்ட்டு நாளை வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 50,000 கடனுதவி கிடைக்கும்ட்டு தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. இந்த கொரோனாவால ஊரடங்கு காலத்தில் இருந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வங்கிகளை பார்த்தீங்கன்னா எல்லா கடன் திட்டங்களும் எளிமைப்படுத்திருக்காங்க. விவசாயிகள் வியாபாரிகள்லாம் நகை கடனாக கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 3,000 பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு வந்து 60 பைசா மட்டுமே வட்டி வசூலிக்க வருது. அதுக்கப்புறம் சிறு குறு வியாபாரிகள் பயனடைவதற்காக ஒவ்வொரு தனிநபருக்கும் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு வந்து ரேஷன் கார்டை ஆவணமா பயன்படுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. இந்த தொகையை வந்து 350 நாட்களுக்குள் திருப்பி செலுத்தும் வகையில இந்த கடன் திட்டம் வந்து எளிமைப்படுத்திருக்காங்க. குறைந்த காலத்துல வந்து கடன் தொகையை திருப்பி செலுத்துறீங்கன்னா மீண்டும் கடன் பெற்றுக் கொள்ளலாம் தெரிவித்திருக்காங்க. இந்த 50 ரூபாய் பணத்தை வந்து அந்தந்த பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை வந்து குடும்ப அட்டை மட்டும் காட்டி பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக நம்ம தமிழ்நாடு முழுதும் 4,645 தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் வங்கிகள் செயல்பட்டு வருதுங்க. இதுல வந்து 75 லட்சம் விவசாயிகள் உறுப்பினர்களா இருக்காங்க. அதிகபட்சமா கூட்டுறவு வங்கிகள் வந்து 1 லட்சம் வரை தனிநபர் கடன் பெற்றுக் கொள்ளலாம். ஆனா அந்த 1 லட்சம் பெற்றுக்கொள்ள நிறைய ஃபார்முலாட்டிஸ் இருக்கு, வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. அதனால இந்த கடன் திட்டத்தை எளிமைப்படுத்தி இந்த 50,000 ரூபாய் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்திருக்காங்க. இந்த கடன் தொகையை வந்து 350 நாட்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் பண உதவி தேவைப்படுச்சுன்னா கூட்டுறவு வங்கியை அப்ரோச் பண்ணுங்க. போகும்போது கண்டிப்பா வந்து ரேஷன் கார்டு எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, ரயில் பயணிகளுக்கு இ பாஸ் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஜோன்ல இருந்து இன்னொரு ஜோனுக்கு வந்து ரயில பயணம் மேற்கொள்ள இ பாஸ் கட்டாயம் என்று தெற்கு ரயில்வே பாத்தீங்கன்னா அறிவித்திருக்காங்க. இது தொடர்பா வந்து தெற்கு ரயில்வே சார்பில் விடுத்துள்ள அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அரசு உத்தரவுப்படி ரயிலில் பயணம் மேற்கொள்ள அனைத்து பயணிகளுக்கும் இ பாஸ் பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு ஜோன்ல இருந்து வேற ஜோனுக்கு போறவங்களாகட்டும், இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட் போறவங்களாகட்டும், இல்ல வேற ஸ்டேட்டுக்கு போறவங்களாம் கண்டிப்பா ரயில் மூலம் பயணம் செய்வோரா இருந்தீங்கன்னா கட்டாயம் தமிழக அரசிடம் வந்து ஆன்லைன் மூலமா தங்களது விவரங்களை பதிவு செய்து இ பாஸ் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் வந்து, +1 விடைத்தாள் திருத்தம் பணிகள் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. +1 ஆன்சர் ஷீட்லாம் நாளை மறுநாள் முதல் திருத்த மையங்களுக்கு அனுப்ப தேர்வுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. நம்ம தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்துல +1 +2 பொதுத்தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. இதுல +1 வந்து ஒரு தேர்வு மட்டும் நடைபெறவில்லை, பேலன்ஸ் இருக்க பேப்பர்லாம் வேலுவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இதற்கான பணிகள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் கட்டுக்காப்பு மையங்களில் இருந்து திருத்த மையங்களுக்கு விடைத்தாள்களை அனுப்ப முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. நாளை மறுநாள் முதல் இந்த பணியை ஸ்டார்ட் பண்ணி விரைவில் முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. ஜூன் 10 முதல் விடைத்தாள் திருத்தம் பணிகள் துவங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்திருக்கு. ஏற்கனவே +2 விடைத்தாள் திருத்தம் பணிகள்லாம் மே 27 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பணிகள்லாம் ஜூன் 10 முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. 10th +1 +2 வகுப்புக்கான தேர்வு முடிவுகள்லாம் ஜூலை மாசம் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு அந்தஸ்துக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஒப்புதல் கொடுக்கல. மாணவர்
சேர்க்கையில 69% இடஒதுக்கீடுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்காததால அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு அந்தஸ்துக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஒப்புதல் கொடுக்கலங்க. கிராமப்புற மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்காவிட்டாலும் மத்திய அரசு கொடுப்பதா சொல்லிய அத்தனை வசதியும் மாநில அரசு செய்தரும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. சப்போஸ் மத்திய அரசு சிறப்பு அந்தஸ்து வழங்கினாங்கன்னா ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் வீதம், 5 ஆண்டுகளுக்கு பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் நிதி உதவி மற்றும் பல்வேறு சலுகைகள் கிடைக்கும். மாணவர் சேர்க்கையில 69% இடஒதுக்கீடுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா தமிழக அரசு அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு அந்தஸ்துக்கு ஒப்புதல் கடிதம் கொடுப்பாங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.